வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காவிரியில் நவம்பர் 23 வரை வினாடிக்கு 2600 கனஅடி நீர் திறக்க கர்நாடக வேண்டும். கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு குறித்து விசாரித்த அருணா ஜெகதீசன் அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்காதது ஏன்? தமிழ்நாடு அரசு விளக்கம் அளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் அமைச்சர் ஏவாவேலு தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை சோதனை. காலை 7 மணிக்கு தொடங்கிய நிலையில் 8 மணி நேரமாக நீடிக்கும் சோதனை. திருவண்ணாமலையில் அருணை பொறியியல் கல்லூரி மருத்துவக் கல்லூரியில் வருமான வரித்துறை சோதனை. கிரானைட் குவாரி மற்றும் அமைச்சர் ஏவாவேலுவின் வீட்டிலும் சோதனை நடைபெறுகிறது. கோவையில் திமுக நிர்வாகி மீனா வீட்டில் சோதனை. கரூர் மாவட்டத்தின் காந்திபுரத்தில் நிதி நிறுவனத்திலும் அதிகாரிகள் ஆய்வு. தேர்தல் நெருங்குவதால் சோதனையும் அதிகரித்திருப்பதாக அமைச்சர் உதயநிதி விமர்சனம். வருமான வரித்துறை சோதனைக்கும் பாஜகவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று பாஜகவின் ராமசீனிவாசன் விளக்கம். தமிழ்நாட்டில் உள்ள அமைச்சர்கள் எந்த திறமையும் இல்லாமல் அதிகாரம் மூலம் பணம் சம்பாதிக்கின்றனர். ஏவாவேலு தொடர்புடைய இடங்களில் ஐடி சோதனை நடைபெறும் நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கருத்து. கோவையில் செயல்பட்டு வந்த வாவுசி உயிரியல் பூங்காவின் அனுமதி ரத்து. பறவைகள், பாம்பு, மரநாய் உள்ளிட்ட விலங்குகள் சென்னை வண்டலூர் பூங்காவிற்கு மாற்றம். திருப்பூரில் வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த 2 வயது சிறுமியை கடித்து குதறிய திருநாய்கள். அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. கோவை கார் குண்டுவெடிப்பு வழக்கில் மேலும் ஒருவரை கைது செய்த தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள். போத்தனூர் பகுதியைச் சேர்ந்த தாஹன்சீர் என்பவரை சென்னை பூந்தமல்லி நீதிமன்றத்தில் ஆஜர். கன்னியாகுமரி, திருநெல்வேலி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. இயல்பை விட 40% குறைந்த வடகிழக்கு பருவமழை. வடகிழக்கு பருவமழை இதுவரை 12 சென்டிமீட்டர் பெய்திருப்பதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் தலைவர் பாலச்சந்திரன் தகவல். சென்னையில் பெய்த தொடர் மழையால் கிண்டி வேளச்சேரி சாலையில் முழங்கால் அளவிற்கு தேங்கிய நீர். விமான நிலையத்திலும் நீர் தேங்கியதால் பயணிகள் தவிப்பு. தூத்துக்குடியில் காதல் தம்பதி கொலை வழக்கில் பெண்ணின் தந்தை கைது. கொலையில் தொடர்புடைய மேலும் இருவரை பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டை. நூறு நாள் வேலை திட்டத்தை 200 நாட்களாக அதிகரிக்க கோரி ஒரத்தநாட்டில் மாபெரும் பேரணி. விவசாய தொழிலாளர்கள் திரளாக பங்கேற்பு. திருப்பத்தூர் அருகே சாலையில் தெரிந்த மாடு முட்டியதில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் காயம். 10க்கும் மேற்பட்ட மாடுகளை பிடித்து அபராதம் விதித்த மாநகராட்சி நிர்வாகம். தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சியில் காவல்துறையினரை பணி செய்ய விடாமல் தடுத்த வழக்கு. பாஜகவின் அமர் பிரசாத் ரெட்டிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியது அம்பாசமுத்திரம் நீதிமன்றம். மதுரையில் ஆளுநர் ரவி பங்கேற்ற பட்டமளிப்பு விழாவை புறக்கணித்த பேராசிரியர்கள். நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்த எம்பி சு வெங்கடேசன். வேலூர் பாலாற்றிலிருந்து பைக்கில் மணல் திருடும் கும்பல். கடத்தப்படும் மணலுடன் அதிவேகமாக செல்வதால் கிராம மக்கள் அச்சம். தெலங்கானா சட்டமன்ற தேர்தலில் ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரி ஷர்மிளாவின் கட்சி போட்டியிடவில்லை. காங்கிரசுக்கு ஆதரவு அளிக்கும் எனவும் ஷர்மிளா அறிவிப்பு. தாஜ்மஹாலை கட்டியது யார் என்பது குறித்து ஆய்வு செய்ய பரிசீலனை.
டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தொல்லியல்துறை தகவல். தளபதி 68 படப்பிடிப்பிற்காக பாங்காங் புறப்பட்டு சென்றார் நடிகர் விஜய். வெங்கட் பிரபு இயக்கும் படத்தின் இரண்டாம் கட்ட படப்பிடிப்பிற்காக பயணம். இஸ்ரேலின் தொடர் தாக்குதலுக்கு இடையே காசாவில் கொண்டாட்டம். தேவி பகுதியில் தங்களது குழந்தைக்கு பிறந்தநாள் கொண்டாடிய குடும்பத்தினர். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் நெதர்லாந்து தடுமாற்றம். 25 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து தவிப்பு. கோவை கார் குண்டு வெடிப்பு வழக்கில் 14வது நபராக கைது செய்யப்பட்ட தாகா நசீர் சென்னை பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். கோவையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நடந்த கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் 14வது நபராக கோவை மாவட்டம் போத்தூரைச் சேர்ந்த தாகா நசீர் என்ற இளைஞரை நேற்று கைது செய்தனர். இவர் கார் சர்வீஸ் செய்யும் நிறுவனத்தில் பெயிண்டராக பணியாற்றி வந்தார். சம்பவம் நடந்ததற்கு முந்தைய நாளில் குண்டுவெடிப்பில் உயிரிழந்த ஜமீஷா மூபினை தாகா நசீர் சந்தித்ததாகவும் அவருடன் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பேசிக் கொண்டிருந்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனால் கார் குண்டுவெடிப்பு குறித்து தாகா நசீருக்கு முன்கூட்டியே தெரிந்திருக்க வாய்ப்புள்ளது என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் என்ஐஏ அதிகாரிகள் அவரை கைது செய்துள்ளனர். இதனையடுத்து கோவையில் கைது செய்யப்பட்ட அவரை சென்னை பூந்தமல்லியில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் அதிகாரிகள் ஆஜர்படுத்தினர். அப்போது வரும் 17ஆம் தேதி வரை அவரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதால் தாகா நசீர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். திருவண்ணாமலையை அடுத்த தென்மாத்தூர் பகுதியில் அமைச்சர் ஏவாவேலுவின் வீடு, கெஸ்ட் ஹவுஸ் மற்றும் கல்வி நிறுவனங்கள் அமைந்திருக்கிறது. இந்நிலையில் அமைச்சர் ஏவாவேலுவின் வீட்டில் இன்று காலை 7 மணி முதல் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். அதே பகுதியில் உள்ள கெஸ்ட் ஹவுஸில் அமைச்சர் ஏவாவேலு தங்கியிருக்கும் நிலையில் அங்கும் சோதனை நடைபெறுகிறது. இதேபோன்று அருணை மருத்துவக் கல்லூரி, அருணை பொறியியல் கல்லூரி, கம்பன் கலை அறிவியல் கல்லூரி, ஜீவாவேலு இன்டர்நேஷனல் பள்ளி, குமரன் பாலிடெக்னிக், அருணை கிரானைட் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டிருக்கின்றனர். 20க்கும் மேற்பட்ட கார்கள், 2 டெம்போ டிராவலர்களில் வந்த 200க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதனையொட்டி 100க்கும் மேற்பட்ட மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். எனினும் ஏவாவேலுவிற்கு சொந்தமான மருத்துவமனைகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் வழக்கம்போல் செயல்பட்டு வருகின்றன. மாணவர்கள் மற்றும் நோயாளிகளின் அடையாள அட்டையை பரிசோதித்த பின்னர் அனுமதிக்கப்படுகின்றனர். ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தலின் போது ஏவாவேலுவிற்கு தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியிருந்த நிலையில் தற்போது மீண்டும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இந்தியா கூட்டணியை பார்த்து பாஜகவிற்கு தோல்வி பயம் வந்துவிட்டதாகவும் இதனால்தான் எதிர்க்கட்சிகளுக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்தப்படுவதாகவும் திமுக செய்தித் தொடர்பாளர் டி கே எஸ் இளங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் பாஜகவிற்கு பாடம் புகட்டுவார்கள் என்றும் தெரிவித்தார். எதிர்க்கட்சி தலைவர்கள், எதிர்க்கட்சி முன்னணியினர், எதிர்க்கட்சி முக்கியஸ்தர்களிடம் அவர்கள் இல்லங்களுக்கு சென்று அங்கே சோதனை செய்வது, அமலாக்கத்துறையை அனுப்புவது, வருமான வரித்துறையை அனுப்புவது போன்ற செயல்களில் இந்தியா முழுமைக்கும் பாஜக ஈடுபட்டு வருகிறது. கடந்த தேர்தலில் 39% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார்கள். காரணம், எதிர்க்கட்சிகள் எல்லாம் தனித்தனியாக இருந்தன. இப்பொழுது எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்த பிறகு 39% ஓட்டு என்பது அவர்களுக்கு 10 இடங்களை கூட நாடாளுமன்றத்தில் பெற்றுத்தராது. அதை தெரிந்து அவர்கள் இந்த அச்சத்தின் காரணமாக அவர்கள் இத்தகைய நடவடிக்கைகளிலே ஈடுபடுகிறார்கள். இவர்கள் யார் மீது அமலாக்கத்துறை, எந்த நபர் மீது அமலாக்கத்துறை அனுப்பி சோதனை செய்தார்களோ அவர்கள் பாஜகவில் சேர்ந்து விட்டால் உடனே அந்த சோதனையை நிறுத்தி விடுகிறார்கள். இதுவும் மக்களுக்கு தெரிந்திருக்கிறது. இது போன்ற மோசமான நடவடிக்கைகள் மக்களுக்கு தெரியாது என்று இவர்கள் கருதினார்கள் என்றால் இவர்களை விட அரசியல் அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. மக்கள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிப்பார்கள். வருமான வரித்துறை சோதனையை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதால் சோதனையும் அதிகரித்திருப்பதாக விமர்சித்தார்.
திமுக பல்வேறு அணிகள் இருக்கு, காங்கிரஸ் பேரிய பல்வேறு அணிகள் இருக்கு, மாணவர் அணி, இளைஞர் அணி, மருத்துவர் அணி அப்படின்னு. பாஜக கூட ஒரு அணி தான் வந்து இந்த ஐடி விங்க, இந்த ஐடி அணி, அமலாக்கத்துறை, இவங்கெல்லாம் வந்து பிஜேபியோட அணிகள். அவங்க அவங்களுடைய பணிகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் சட்டப்படி சந்திப்போம். கடந்த ஒரு 2-3 மாதங்களாகவே அவங்களுடைய அந்த அணிகளுடைய செயல்பாடுகள் அதிகமா இருக்கு. தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரை கர்நாடக அரசு திறக்க மறுக்கும் நிலையில் காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது அந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு 2600 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்க வேண்டும் என்று ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் கூட்டத்தில் மேகதாது குறித்து விவாதிக்க கர்நாடக அரசு கோரிக்கை முன்வைத்தது. அந்த கோரிக்கையை காவிரி மேலாண்மை ஆணையம் மறுத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம், மேகதாது அணை குறித்து இன்றைய கூட்டத்தில் பேசுவதற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த கூட்டத்தில் மேகதாது அணை தொடர்பாக கர்நாடக அரசு பேசுவதற்கு அனுமதிக்கக்கூடாது என்று தொடர்ச்சியாக தமிழக அரசு கோரிக்கை முன்வைத்து வந்த நிலையில் தற்போது இந்த கூட்டத்தில் மேகதாது அணை குறித்து விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது என்று காவிரி மேலாண்மை ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது. தமிழகத்திற்கான உரிய நீரை கர்நாடக அரசு திறக்க மறுக்கும் நிலையில் காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய கூட்டம் என்பது நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் மேகதாது அணை குறித்து விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்நாடக அரசு கோரிக்கை வைத்த நிலையில் அந்த கோரிக்கையை காவிரி மேலாண்மை ஆணையம் நிராகரித்திருக்கிறது. அவசர கூட்டம் என்பதால் மேகதாது அணை குறித்து தற்போது விவாதிக்க முடியாது என்று காவிரி மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகளுக்கு டெண்டர் விடப்பட்டிருக்கும் நிலையில் அங்கு மண் பரிசோதனை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சிவகுமார். சிவகுமார், விவரங்கள். நந்தா, அதாவது மதுரை தோப்பூரில் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை அமையப் போவதாக கடந்த 2018 மத்திய அரசு அறிவித்திருந்தது. அதற்கான பணிகள் தொடங்கப்படாத நிலையில் 2019 ஜனவரி மாதம் பிரதமர் மோடி மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்று அதற்கான கல்வெட்டை திறந்து வைத்தார். இந்த நிலையில் தொடர்ந்து பணிகள் தாமதப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் 250 ஏக்கர் பரப்பளவில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய உள்ளதாகவும் அதற்காக 2000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு அறிவித்திருந்தது. தற்போது வரை அதாவது 5 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு சுற்றுச்சுவர் மட்டும் எழுப்பப்பட்டிருந்த நிலையில் மருத்துவமனை கட்டிட பணிகள் தொடங்குமா என்று தொடர்ந்து பல்வேறு எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பிய நிலையில் கடந்த மாதம் கட்டுமான பணிகளுக்கான டெண்டர் கோரப்பட்டு அதற்கான நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் தேர்வு செய்யப்பட்ட நிறுவனங்கள் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் நேற்று எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான மருத்துவ விரிவுரையாளர்கள் மற்றும் நிர்வாக அலுவலக பணியாளர்களுக்கான நேர்முக தேர்வு நேற்று நடைபெற்ற நிலையில் இன்று எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிடம் அமைய உள்ள பகுதியில் வந்து மண் பரிசோதனையானது நடைபெற்று வருகிறது. 2 இயந்திரங்கள் கொண்டு இந்த மருத்துவமனை உலக பகுதிகளில் வந்து மண் பரிசோதனை நடைபெற்று வருகிறது. இதில் கிடைக்கக்கூடிய அந்த பாறை துகள்கள் ஆய்வுக்கு பின்னரே வந்து கட்டிட பணிகள் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அலுவலக வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நந்தா. நன்றி சிவகுமார், விரிவான விவரங்களுக்கு.
கண்டதேவி கோவில் வெள்ளோட்டத்தை மாநில அரசால் நடத்த முடியவில்லை என்றால் மத்திய தொழில் பாதுகாப்பு படை உதவியோடு தேரை ஓட வைக்கலாமா என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. அன்பு செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கருணாகரன் இணைப்பில் இருக்கிறார். கருணாகரன், விவரங்கள். ஆம் நந்தா, அதாவது வந்து அந்த சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே உள்ள கண்டதேவியில் சொர்ண முத்தீஸ்வரர் கோவில் உள்ளது. இங்கு பிரசித்தி பெற்ற அந்த கோவிலில் வந்து ஆண்டுதோறும் ஆணி மாதம் தேரோட்டம் சிறப்பாக நடைபெறும். இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கு இரு தரப்பினருக்கிட ஏற்பட்ட பிரச்சனையில் தேரோட்டத்தின் பிரச்சனையில் வந்து பல்வேறு கொலைகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து இந்த கோவிலுக்கு புதிய தேர் செய்ய புதுப்பிக்கப்பட்டது. புதுப்பிக்கப்பட்ட பிறகு அந்த தேரை வெள்ளோட்டம் பார்ப்பதற்காக அனுமதிக்கப்படவில்லை. எனவே வந்து வெள்ளோட்டம் பார்க்க அனுமதிக்க வேண்டும் என்று கடந்த 2019 மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவின் பொழுது விரைவில் வந்து கடந்த அடுத்த 3 மாதத்தில் வெள்ளோட்டம் பார்க்கப்படும் என்று நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. எனவே அந்த உத்தரவை நிறைவேற்றவில்லை என்று சிதம்பரம் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி புகழ்நிதி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் ஏன் வந்து ஒரு தேரை பல கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டு தேரை வெள்ளோட்டம் பார்க்காமல் வைத்துள்ளீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், அங்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் வாய்ப்புள்ளது, பொது அமைதியை கருத்தில் கொண்டு அந்த தேரோட்டத்தை வெள்ளோட்டம் பார்க்காமல் தாமதமாகிறது, அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்து வருகிறோம் என்று கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுகிறது என்று கோரினார். அப்பொழுது கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், நாம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஒரு புதிய பல கோடி ரூபாய் புதிதாக செய்யப்பட்ட தேரை வெள்ளோட்டம் பார்க்க முடியவில்லை என்று அந்த இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் மாநில அரசு தெரிவித்தால் ஏன் வந்து மத்திய தொழில் பாதுகாப்பு படை துணையுடன் அந்த தேரை வெள்ளோட்டம் பார்க்க அனுமதிக்கலாமா, தேரோட்டம் நடத்த அனுமதிக்கப்படலாமா, இல்லது அந்த தேரோட்டம் நடைபெறும் நிகழ்வை மத்திய அரசின் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரலாமா என கேள்வி எழுப்பினார்கள். மேலும் வந்து அனைத்து பிரிவு மக்களின் உணர்வுகளையும் நாம் அரசு புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தல் நெருங்கிவிட்டது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உள்ளது என அரசு தரப்பு என வழக்கறிஞர் கூறுவதை ஏற்றுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் ஒரு தேர் வெள்ளோட்டம் நடைபெறுவதை வந்து தாமதிப்பது என்பது ஏற்க முடியாது. எனவே வந்து இறுதியாக ஒரு வாய்ப்பு கொடுக்கிறோம், தேர் வெள்ளோட்டம் நடத்துவது குறித்து உரிய முடிவெடுத்து அறிவிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வருகிற 17ஆம் தேதி ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். நந்தா. நன்றி கருணாகரன், விரிவான விவரங்களுக்கு. அமைச்சர் சகல் சக்கரபாணி, ஐப்பெரியசாமி உள்ளிட்டோர் தொடர்பான வழக்குகளை லோக் ஆயுக்தா குழு விசாரிக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பொங்கல் பரிசு தொகுப்பு முறைகேடு தொடர்பான புகாரை விசாரிக்க கோரிய மனுவில் லோக் ஆயுக்தா விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைப்பில் இருக்கிறார். மதன், விவரங்கள். கடந்த பொங்கல் பண்டிகையின் போது குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1,296,88,00,000 ரூபாய் செலவில் 21 பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. இந்த தொகுப்பில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும் தரமற்ற பொருட்கள் விநியோகம் செய்ததாக அத்தொடர்பான அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஏற்கனவே திருவள்ளூரை சேர்ந்த ஜெயகோபி என்பவர் லோக் ஆயுக்தா அமைப்பில் ஒரு புகார் அளித்திருந்தார். ஆனால் இந்த புகாரை நிராகரித்து கடந்த ஆண்டு மார்ச் மாதம் லோக் ஆயுக்தா உத்தரவு பிறப்பித்தது. இதை எதிர்த்துதான் தற்போது ஜெயகோபி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கை பார்க்கும் போது அரசு வழங்கிய இந்த பொங்கல் தொகுப்பில் இருந்த வெல்லம், கரும்பு, பருப்பு, புளி உள்ளிட்ட பொருட்கள் தரமற்றவையாகவும்
இந்த உயிரிழந்த பூச்சிகள் அதில் காணப்படாமல் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் தரமற்ற பொருட்கள் வழங்கியதன் மூலமாக மக்களுடைய வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே இத்தொடர்பாக முதல்வருக்கு தான் புகார் அளித்ததாகவும் அந்த புகார் அடிப்படையில் தரமற்ற பொருட்கள் விநியோகித்த ஒப்பந்தாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதல்வர் உத்தரவிட்டும் எந்த ஒரு அதிகாரியும் இது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைத்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி தேஜசாயி இது சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் குறிப்பாக அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் சக்கரபாணி மற்றும் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது புகார் கொடுக்கப்பட்ட புகார் மீது உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று லோக் ஆயுக்தாக உத்தரவிட்டு அது தொடர்பான விசாரணையை முடித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளது. நந்தா. நன்றி மதன் விரிவான விவரங்களுக்கு. தூத்துக்குடியில் காதல் திருமணம் செய்து கொண்ட புதுமண தம்பதி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் பெண்ணின் தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார். மகனையும் மருமகளையும் பறிகொடுத்த பெற்றோரின் கதறல்தான் இது. தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட முருகேச நகரைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி வசந்தகுமார். இவரது 23 வயது மகன் மாரிச்செல்வம் தனியார் ஷிப்பிங் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். மாரிச்செல்வமும் திருவிக்கா நகரைச் சேர்ந்த பால் வியாபாரம் செய்து வரும் முத்துராமலிங்கம் என்பவரின் மூத்த மகள் கார்த்திகாவும் நீண்ட நாட்களாக காதலித்து வந்ததாக தெரிகிறது. கார்த்திகாவும் மாரிச்செல்வமும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்றாலும் கார்த்திகாவின் குடும்பத்தினர் வசதி படைத்தவர்கள் என கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் இவர்கள் காதலிப்பதை அறிந்த கார்த்திகாவின் குடும்பத்தினர் இந்த காதலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து எச்சரித்துள்ளனர். ஆனால் தங்கள் காதலில் உறுதியாக இருந்த இளம் ஜோடி தேவர் ஜெயந்தி அன்று திட்டமிட்டு வீட்டை விட்டு வெளியேறி நண்பர்கள் உதவியுடன் பெற்றோரை எதிர்த்து திருமணம் செய்து கொண்டுள்ளனர். அதே நேரத்தில் மாரிச்செல்வத்தின் குடும்பத்தினர் திருமணத்திற்கு ஆதரவாக இருந்ததுடன் இருவரையும் தங்கள் வீட்டில் தங்க வைத்துள்ளனர். இரு தினங்களுக்கு முன்பு மாரிச்செல்வம் வீட்டிற்கு வந்த பெண்ணின் தந்தை முத்துராமலிங்கம் உள்ளிட்டோர் மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் மாரிச்செல்வம் மற்றும் அவரது மனைவி கார்த்திகா ஆகியோரை 3 இருசக்கர வாகனங்களில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் வீடு புகுந்து சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளது. உள்ளே இதில் இறங்கி கதவை பூட்டு போட்ட கதவை மிதித்தாங்க. மிதித்த உடனே உள்ளே ஒரு நாய் கிடந்துச்சு, அவங்க வளர்த்த நாய், அது வெளியே ஓடிச்சு. டப்பு டப்புன்னு ஓடி போய் அவங்கள என்ன செஞ்சாங்கிறத டப்பு டப்புன்னு சத்தம் கேட்டுச்சு. அவளை ஒரு 5 நிமிஷம் கூட அவளை வெளியே வந்துட்டாங்க. மகனும் மருமகளும் கொல்லப்பட்டதை அறிந்து மாரிச்செல்வத்தின் பெற்றோர் கதறி துடித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் தலைமையிலான காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். இந்த வழக்கு தொடர்பாக 3 தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கார்த்திகாவின் தந்தை முத்துராமலிங்கம் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட மற்ற நபர்களின் விவரங்கள் குறித்து விசாரணை நடத்தப்படுகிறது. அதேவேளையில் பெண்ணின் உறவினர் கருப்பசாமி மற்றும் அவருடன் சென்ற பரத் உள்ளிட்ட கொலையாளிகளை பிடிக்க காவல்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே கார்த்திகாவை 1 மணி நேரத்தில் திருப்பி அனுப்பாவிட்டால் குடும்பத்தையே கொலை செய்து விடுவதாக அவரது தந்தை முத்துராமலிங்கம் மிரட்டியதாக தூத்துக்குடி இரட்டை கொலை வழக்கில் மகனை பறிகொடுத்த தந்தை வசந்தகுமார் தெரிவித்துள்ளார். நாங்கள் கேட்டோம், முதல்ல கேட்டது கொடுக்க மாட்டேன்னாங்க. நான் வேண்டாண்டா அப்படின்ட்ட, வேற பொண்ணு இருந்தால் பார்ப்போம், இந்த பொண்ணு வேண்டாண்டா அப்படின்னு தான் சொல்லியாச்சு. திரும்ப அந்த பிள்ளை தான் இவனை லவ் பண்ணிக்கிட்டே இருந்தது. இவனுக்கு அவங்க வீட்டில் செல்லை தூக்கி போட்டாலும் பிடிங்கி வச்சாலும் யார் நம்பர் யாரும் இவரு நம்பருக்கு ஃபோன் அடித்து பேசிக்கிட்டே இருந்தேன். ஆமாம், அதுக்கு முன்னாடி இந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பிடிக்க போகிறோன்னா ஒன்று உங்கள் வீட்டில் யாருமே உயிரோடு இருக்க முடியாது, ஒரு மணி நேரத்தை கொண்டு வந்து விடலைன்னா உங்கள் குடும்பத்தையே அழிச்சிருவேன் அப்படின்னாங்க. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.